நவம்பர் 10ஆம் தேதி உலக ஆயுர்வேத தினத்தை முன்னிட்டு இன்று கோவை திருப்பூர் மாவட்டங்களில் உள்ள ஆயுர்வேத அரசு மருத்துவர்கள் இன்று கோவை மாநகர ஆயுதப்படை வளாகத்தில் ஆயுர்வேத மருந்து பற்றிய ஒரு விழிப்புணர்வு மற்றும் சிறப்பு மருத்துவ முகாம் கோவை மாநகர காவலர்கள் மற்றும் குடும்பத்தினர் பொதுமக்களுக்காக இன்று ஏற்பாடு செய்து நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் நோய் தடுப்பு காவலர்களுக்கு எவ்வளவு முக்கியம், உடல் ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் இந்த விழிப்புணர்வு முகாம் மருத்துவ முகாம் நடந்து கொண்டிருக்கின்றது. இன்று காலை தமிழக மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய சிறப்பு திட்டமாகிய நடைப்பயிற்சி 8 கிலோமீட்டர் நடைப்பயிற்சி துவக்க விழா காலையில் நடைபெற்றது. அதே தினமாகிய இன்று இந்த மருத்துவ முகாம் நடைபெறுகின்றது. உடல் ஆரோக்கியத்தை நோயில்லா வாழ்வை உறுதிப்படுத்துவதற்கு உடல் பயிற்சியை என்னுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தக்கூடிய வகையில் நடைப்பயிற்சி இன்று காலை துவங்கப்பட்டது. அதே போல் இந்த மருத்துவ முகாம் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் உடலுடைய எதிர்ப்பு சக்தியை வளர்த்துக்கொள்ளக்கூடிய வகையில் உதவியாக இருக்கும் என்ற கருத்தை எடுத்து சொல்லப்பட்டது. இது காவலர்களுக்கும் குடும்பங்களுக்கும் உதவியாக இருக்கும். இந்த கேம்ப் வந்து ஒன் டே கேம்ப் தான். இது வந்து அதாவது கோவை மாநகர காவலர்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தை பேணுவதற்காக பல்வேறு முயற்சிகளை எடுத்துருங்க, அதில் இது ஒரு பகுதி என்று சொல்லலாம். குறிப்பாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு 48 நாட்கள் சேலஞ்ச் அப்படிங்கிற இதில் டெய்லி 2 கிலோமீட்டர் ரன்னிங் ஆர் ஜாகிங் பண்ணி அவங்க அதை டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் என்ட்ரி போட்டாங்க அப்படின்னா அவங்க யார் அதிகமாக பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம ரெகனைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அறிவித்து அதில் 48 நாட்களில் 1000 கிலோமீட்டருக்கு மேலே ஓடினவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவங்கள கூடிய சீக்கிரம் அங்கீகரிக்கும் விதமாக அவர்களுக்கு ஊக்குவிக்கும் விதமாக பரிசு வழங்க இருக்கின்றோம். அதே போல் மென்டல் ஹெல்த் மன நலத்தை மேம்படுத்துவதற்காகவும் ஸ்டேஷன் ஹாப்பினஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிற பெயரில் ஒவ்வொரு காவல் நிலையத்தில் உள்ள காவலர்களுடைய மனநலத்தை பேணக்கூடிய வகையில் பயிற்சி பெற்ற ஸ்டேஷன் ஹாப்பினஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த பணியமர்த்தப்பட்டு அவங்க மென்டல் ஹெல்த்தை பாதுகாக்கிறதுக்காக பேணுவதற்காக மேம்படுத்துவதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே போல் டெய்லி 48 டேஸ் ரன்னிங் சேலஞ்ச் வச்சது போல் 10 மினிட்ஸ் மெடிடேஷன் சேலஞ்ச் அது ஒரு பழக்கமாக கொண்டு வர்றதுக்காக மன அமைதிக்காக மன நல்வாழ்வுக்காக இந்த சேலஞ்ச் இது எல்லாமே உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய விதமாக நோயில்லாத ஒரு வாழ்வை ஏற்படுத்துவதற்காக இந்த முயற்சி நடத்துகிறோம். இப்போ ஏற்கனவே தமிழக முதலமைச்சருடைய உத்தரவின்படி ஒரு வாரத்துக்கு ஒரு முறை வந்து ஆஃப் கொடுத்துட்ருக்குறோம். ஒரு சில நேரங்களில் தீபாவளி இது மாதிரியான முக்கியமான நேரங்களில் போக்குவரத்து வாகனங்களினுடைய எண்ணிக்கை மற்றும் கடை தெருக்களில் மக்கள் வந்து செல்லக்கூடிய அவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால ஒரு சில மணி நேரம்